Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் YESINFOVEE TECH சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போற ஜாப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா Tata Elxsi பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாப், டெக்னாலஜி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நியூவா ஜாப் தேடுறவங்களுக்கோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். So Tata Elxsi வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் லைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த Tata Elxsi வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஃப்ரெஷர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து Tata Elxsi ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 பேட்ச், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி Tata Elxsi பற்றி கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கம்பெனியை பற்றி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ Tata Elxsi ஓகேங்களா, இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டிசைன் அண்ட் டிஜிட்டல், ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூ கார் வந்து நியூவாக ஒரு கார் வந்து உருவாக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைன்லேருந்து தான் வந்து வீல் எவ்வளோ சைஸில் இருக்கணும், சீட் எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்கணும் அப்படிங்கிற டிசைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? கோர் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர் கம்பெனிஸ் டிசைனிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? டிசைன் அண்ட் டிஜிட்டல், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இது வந்து ஒன் ஆஃப் த டிசைனிங் கம்பெனி, ஓகேங்களா? அது என்ன Tata Elxsi இஸ் அமாங்கஸ்ட் தி வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரியல் இன்க்ளூடிங் ஆட்டோமேட்டிவ், ப்ராட்காஸ்டிங், கம்யூனிகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குன்னு வச்சுங்க. ஆட்டோமொபைல் வந்து எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை டிசைன் பண்ண உருவாக்குனாலும் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிட்டு அதோட சைஸ் இவ்வளவு தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உருவாக்குவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்க்ளூடிங் இந்த டிசைனிங் எதுலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிவ், ப்ராட்காஸ்ட், டெலிகாஸ்ட் பண்ணுங்களா, அதில் கம்யூனிகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகேங்களா? இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? Tata Elxsi ஹெல்ப்ஸிங் கஸ்டமர்ஸ் ஓகேங்களா reimagine their product and services through the design thinking and the application of digital technology such as IoT, Internet of Things, cloud, mobility, virtual reality and artificial intelligence, ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங், ஓகேங்களா? ஒரு ப்ராடக்டை ரியலாக கொண்டு வரதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிட்டு ஓகேங்களா இமேஜினா இப்படிதான் இருக்கணும், விர்ச்சுவலாக இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே வந்து டிசைன் பண்ணி கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அது மெயினாக இதில் என்ன இன்டர்நெட் ஆஃப் ஐஓடியில் க்ளவுட் கம்ப்யூட்டிங், மொபிலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ், ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9376 ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 36 லொக்கேஷன்ஸ் இருக்குது Tata Elxsi, ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த கார் டிசைனிங் எப்படி பண்ணுறது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் இதெல்லாம் இப்போ ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணாங்கன்னா அது எந்த மாதிரி டிசைனில் வரும், அது விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக வந்து எப்படிலாம் வரும் அப்படிங்கிற விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு ஒரு இது இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. இதான் வந்து Tata Elxsi ஓவரால் கோர் கான்செப்ட், ஓகேங்களா? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினாக யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஓவரால் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த குட் கம்பெனி. டாட்டா டிசிஎஸ் தான் டிசிஎஸ்ல ஒன் ஆஃப் த Tata Elxsi, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இப்போ இவங்க வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகேங்களா இவங்க மெயினாக வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் இன் கோர் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? எந்தெந்த லொக்கேஷனில் அவங்களுக்குன்னா பெங்களூர், திருவாந்திரம், சென்னை, ஹைதராபாத், கோலி கூடு அண்டு பூனே, ஓகேங்களா? நீங்கள் எந்த லொக்கேஷன் இதில் எந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? தோஸ்க்கு குவாலிஃபைடு வில் பி இன்வைட் டேக்கன் 120 minutes ஆஃப் ஆன்லைன் பாட்காஸ்ட் டெஸ்ட், ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஓகேங்களா நீங்கள் வந்து 120 minutes டெஸ்ட் எழுதணும். என்ன வெர்பல், அனாலிட்டிக்கல், கோடிங், ஓகே MCA அண்டு கோடிங், ஓகேங்களா? விச் வில் பி இன்ஃபார்ம் யூ வில் பி அட்வான்ஸ், ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 120 minutes டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் அனுப்பிடுவாங்க, ஓகேங்களா? இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று தான், அதற்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எஜுகேஷன் வந்து BE BTech, ME MTech, MSc, MCA, MSc with no more than 1 year gap in education. End education plus 10th to plus 2, plus 2 to higher education, there is no gap. You have 60% or 6 GGP. Okay? So, that's the 10th plus 2 degree, MSc, MCA, 60% or 6 GGP. Okay? So, if there are any backlog, you can join the backlog clear. Backlog வந்து கண்டிப்பா இருக்க கூடாது. ஓகேங்களா, எந்தெந்த branchesலாம்னா அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எம்பெடட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், and only needed to apply. Even if you apply, mechanical specialization students must be ready to either work in core area of mechanical design. Core area, mechanical students in the core area work. If you are really strong embedded C or Java or Python programming capability, then we are open to consider for the development role depending on the available opportunities. Okay, mechanical students on the code தான் ஒர்க் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு சி, கோட், ஜாவா, பைத்தான்ல உங்களுக்கு கேபபிலிட்டி இருந்ததுன்னா, நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் ரோல ஒர்க் பண்ணலாம். பேஸ்ட் அப் அந்த ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன, ஒன்லி தோஸ் ஹூ ஹேவ், இப்போ நீங்கள் இதில் லாஸ்ட் 6 month இந்த இதே கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இது அட்டன் பண்ணுறது சான்ஸ் இல்லை. இது டாடா ஆக்சுவலி இப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா 6 month முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 5 month அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதை அப்ளை பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 6 ஒன்ஸ் டாடா ELXI அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 6 monthக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ரெக்கையோர்டு இப்போ இந்த இங்கே தான் ஃபில் பண்ணோம். ரெக்கையோர்டு இயர் ஆஃப் பாசிங் 2021, 2022 கேட்டிருக்காங்க. கரண்ட் காலேஜ் நேம், இன்ஸ்டியூஷன் நேம், ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, விச் யுவர் காலேஜ் இன்ஸ்டியூஷன் லொக்கேட்டட் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் ஃபுல் நேம், கான்டாக்ட் நம்பர், கேண்டிடேட் இமெயில், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், write your 10th percentile, write your 12th percentile, write your diploma percentage, highest qualification. Go to submit பண்ணிட்டீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா, ஃபுல் நேம், காண்டாக்ட் நம்பர், ஓகேங்களா, காண்டாக்ட் இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் ஷூர் பண்ணிங்க, ஒரு டைமுக்கு 2 டைம் மேக் ஷூர் பண்ணிட்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை ஃபர்தராக உங்கள் மொபைல் நம்பருக்கோ உங்களுக்கு இமெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா HR ரவுண்ட் இருக்கும். HR முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் அனுப்பிடுவாங்க. நீங்கள் சீக்கிரம் செப்டம்பர் as soon as நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாடா ELXI எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறத வீடியோ பார்த்துக்கோங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப், டெக்னாலஜி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ கிரேட் டே. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.